ஃப்ரெண்ட்ஸ் நான் மணிமலர் சண்முகம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட்டான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது குழந்தைகள இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிள் ரெசிபியும் கூட நீங்க இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நாம முந்திரி திராட்சை வறுத்துடலாம் அதுக்காக நான் ஒரு 1/4 கப் நெய் எடுத்துக்கிறேன் ना मुंद्री कुछ एड़क्रेकलाम मुंद्री गोल्डन ब्राउन कलर वर वरतकल मुंद्री कूड़े उलर् द्राच को सेतुकलता वरताची इतर कप ट्रांसफर पड़ा इे नाम रवा वरतल ना अदक कप रवा सेतकल लो फ्लेम और 10 मिनट्स रोस्ट पड़ा अवलदा रवा इतनी और हाफ कप ड्राई तेंगा तुरुवल सेतरल இதையும் ஒரு 2 मिनिट्स வறுத்துடலாம் தேங்காய் துருவல் நட்ஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் தேவைனா சேர்த்துக்கலாம் இல்லனா வேண்டாம் சப்போஸ் ட்ரை கோகனட் இல்லனா தேங்காவை துருவிட்டு வறுத்து சேர்த்துக்கோங்க அவ்ளோதான் வறுத்தாச்சு ரவா லட்டு இன்னைக்கு வந்து நம்ம சக்கரபாகுல செய்ய போறோம் அதனால இத அப்படியே எடுத்து வச்சிட்டு நம்ம சக்கரபாகு ரெடி பண்ணிடலாம் சக்கரபாகு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து 1/2 கப் ரவாவுக்கு 1/2 கப் sugar எடுத்துர்க்கேன் உங்களுக்கு sugar level கம்மியா வேணும்னா நீங்க 1 கப் எடுத்துக்கோங்க 1/2 கப் sugar க்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்துர்க்கேன் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் flameல இருக்கட்டும் இது ஒரு 5 minutes boil ஆகட்டும் இப்போ நம்ம சக்கரபாகு எப்படி வந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்க சக்கரபாகு எடுத்து நாம பாக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வரணும் இதுதான் கரெகட்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த சக்கரபாகுல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற இந்த ரவையை சேர்த்துடலாம் நாம இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் मिक्स पनी विटरला अवला दाई उरे 5 मिनिट्स इदा आरटुं अदे कुले रवा वंदु चकर पागलना अब्सर्व पनेडो नाम बाद कपर उरुन्ने पिड़िचेडला बरंगे नला आरी इरुके कैक सूड़ तांगर अलव गिरुके इपन नाम उरुन्ने पिड़िचेडला रंबा आरी इरुचेना उरुन्ने पिड़िके वरादु அவ்ளோதான் ரவா லட்டு ரொம்ப சூப்பரா தயாரா இருக்கு டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு இத ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம மணிமலர் சண்முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லமுறை வாழ்க